செல்லா செல்லா அம்மரவம்மா துளஜாமலோ பாலேம்ப டரமு பதமுலே கதி அதிகம் பெம்பெருவாள் பெம்பெருவாள் தனி ததி ததி தனிதபம நிதபம கரி ததே காம பத நிதரி த நிதபம கரி சின்ன பையன் இருக்க எப்ப என்ன விசேஷம் போறேன் சம்சாரத்துக்கு ஒரு மருந்து கொடுத்தேன்னா இன்னும் பத்து நாள் சாப்பிட்டா இன்னும் பத்து நாள் சாப்பிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன் என்ன மருந்தது சாம்பல் நிறமா ஏதோ ஒரு பஸ்மம் ஒண்ணு கொடுத்தோம் நாக பஸ்மம் நாக பஸ்மா தான் இருக்கணும் ஆமா மயிலாப்புறம் விட்டு ஏன் கூடம்பாக்கம் வந்தேன் ரொம்ப தூரம்னா அங்க இருக்குச்சே மருந்து இருந்து வாங்க ரொம்ப சௌகரியமா இருந்தது என்னத்து சொல்றது வெளியே சொன்னா வெட்க கேடு நீங்க எனக்கு சகோதரர் மாதிரி நிஜத்தை சொல்றேன் என் ஆம்படையா இருக்காளோ அவோ இன்னைக்கு சித்திய பார்க்கணும் நாளைக்கு மண்ணிய பார்க்கணும் அப்புறம் அத்தானை பார்க்கணும்னு தினம் தினம் புதுசு புதுசா யோசனை பண்ணி ஊர் சுத்துறதே வேறையாயிருந்தேன் இந்த தொல்லைக்காக பட்டத்தை விட்டுட்டு இந்த கிராமத்துல வீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டேன் மேலும் அங்க இருந்த யாராரோ சதா ராமதாஸ் சோமதாஸ் குருதாஸ் ஹரிதாஸ் வேதாந்தி சித்தாந்தி பிரம்மச்சாரி மண்ணாங்கட்டி தெருபுழுதின்னு வந்து சதா என் பிராணனை வாங்கிட்டே இருக்க இந்த மாதிரி ஸ்திரீய பட்டக்கரையில வச்சுண்டு எப்படி காலத்தை தொடர்றது சொல்லுங்க நாகபஸ்மம் தானே இதுதான் சரி இவ வெளிய போகவும் வேண்டாம் யாரும் வந்து பேசவும் வேண்டாம் ஆனா நேக்கு மாத்திரம் இவளை காவல் காக்கிறதே பெரிய ஜோலியா போச்சு நம்மதோ ஃப்ரீ டிஸ்பென்சரி தர்ம வீதிச்சால வேணும்னா வியாதியஸ்தாள் உங்களை போல தேடிட்டு வர்றா அது சரி உங்களுக்கு போத எப்படி போறது போதா ஒரு நாள் தமயந்தி ஒரு நாள் ருக்மணி ஒரு நாள் சுலோச்சனை ஒரு நாள் சகுந்தலை இப்படி இவா சரித்திரங்களை எல்லாம் என் ஆம்படையால படிக்க சொல்லி கேட்டுட்டே இருக்கேன் இதுல 20 பொட்டலம் வச்சிருக்கேன் காலை மாலை ரெண்டு வேளை நெய்யில் உழைச்சி சாப்பிடுவோம் அப்புறம் அங்கே உள்ள குணத்துக்கு வந்து சொல்லுவோம் ஞாபகம் இருக்கட்டும் ட்ரெயினுக்கு டாக்கி ஆச்சு உத்தரவு கொடுக்குறீளா சரி பாருங்க ஐயே செல்லாம் அந்த ரிவால்விங் புக் ஸ்டாண்டில் இருக்கிற சாவித்ரி சத்யாவனை எடுத்துட்டு வா ஓஹோ என்ன இன்னைக்கு மௌன விரதமா இல்ல வர்றதுக்கு நான் ஐயாச்சுன்னு கோபமா சுப்பு
சுவாமி தரிசனத்துக்கு மயிலாப்பூர் போயிருக்கா. அது எப்படி? கொல்லை பக்கமா. கொல்லை பக்கமா? சுப்புனி உடனே போய் கொத்தனை அழைச்சிட்டு வந்து முதல்ல சிவத்தை எடுத்து அந்த வழியை அடைச்சு விடச்சு. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், ரெண்டு வாசல் இருக்கிற வீட்டில் இனிமே இருக்கவே கூடாது. நான் இந்த வழியில இருந்தா அவன் அந்த வழியே போயிடுறான். ஒரு வீட்டுக்கு 9 வாசல், 95 ஜன்னல் இருந்தா ஒரு புருஷனுக்கு 100 கண்ணு இருந்தாலும் எப்படி போறோம்? என்ன சொன்னேன், மயிலாப்பூர் கோயிலுக்கா போயிருக்கா? ஆமா. அவ போகச்சே நன்னா அலங்காரம் பண்ணிட்டு சோக்க போனால. அலங்காரமா? எப்பவும் போலதான். நகையெல்லாம் போட்டு இருந்தால, அந்த டென்னிஸ் கோட்டை நீ புடவை கட்டிட்டு போனால, வைரத்தோடு, பேசரி, வங்கி, ஜிமிக்கி, பேஷ், இன்னும் என்ன வேணும் சார்? நானும் வேலைக்காரன், நான் இப்படி எல்லாம் கேட்க கூடாதுதான். வேணுமன்னா என்ன செருப்பால் அடிங்க. ஆமா, கொஞ்ச நாளா அம்மா விஷயத்துல இவ்வளவு குறிப்பான விசாரணை எதுக்கு? நீ என்னுடைய விசுவாசம் உள்ள வேலைக்காரன், அதனால என்னுடைய ரகசியங்களை உன்னிடத்துல சொல்றேன். கொஞ்ச நாள் அவ சரியாயில்லை. முந்தா நாள் ராமானுஜயங்காராத்து கல்யாண ஊர்வலத்துல அவளுடைய அபிநய சேஷ்டகளை இந்த கண்ணால பார்த்தேன். அர்த்தம் இல்லாம மத்தியில சிரிக்கிறது, என்ன பார்த்து இப்படி காட்டுறது, புருக்கே மறுக்கே இப்படியே நடக்கிறது, புருஷா வேற வேணும்னே இப்படி இடிக்கிறது, இது மாத்திரமா? இன்னும் ஒன்னா, அடே அப்பா, இதெல்லாம் என் மேல பேச. ஆரம்பத்திலிருந்தே முக்காங்கா புத்து நின்னா உத கொடுத்து அடைச்சிருக்கணும். நல்ல இடத்த பிறந்தவோ படித்தவோ ஒழுங்கா இருப்பேன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சதி சாவித்திரி மாதிரி அப்படி ஒழுங்காதான் நடந்துட்டு இருந்தா. அப்புறம் வர வர மாமியா கழுத போல ஆனாப்புல கொஞ்ச நாளா மட்டு மரியாதை மானம் வெக்கம் சூடு சுரணம் எல்லாம் காத்தா கலந்து போச்சு. அது இருக்கட்டும், அவ கோயிலுக்கு போகச்ச என்ன கேட்காம ஏன் போனான்னு உன்ன நான் கேட்கிறேன். ரொம்ப நாளா போகலன்னு தான் சுவாமி தரிசனத்துக்கு போயிருக்கா, அதனால என்ன? என்னவ ஆத்திர சுவாமி இல்லையோ? நீ ஒரு மண்டு சுவாமி தரிசனத்துக்கு இல்லட, அங்கே வர ஆசாமிகளுக்கு தரிசனம் கொடுக்க இப்படி அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்கா. சிவ 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 சிவா. வேற யாராவது சொல்லிருந்தா ஒரே புத்துல உயிரை வாங்கிருப்பேன். வேலைக்கு ஒரு நமஸ்காரம் போதும், எங்காவது போய் பழைச்சுக்கிறேன். பரிசுத்தமான குணமுடைய அம்மாவை கட்டவன் சொல்ற எஜமான இடத்துல இன்னமே பச்சை ஜலம் கூட குடிக்க மாட்டேன். என் சீட்டை கிழிச்சோடுங்கோ. குட் மார்னிங் சார். இவன் சொல்றபடி நான் நேர்ல பார்க்காம இதுவரையில் வீண் சந்தேகப்பட்டிருக்கலாம். இல்லாட்டா இவன் லேசில வேலையை விட்டுவிட மாட்டானே. அப்படி நான் அவளை பொல்லாதவன்னு சொல்லலடா. ஸ்திரீ ஜாதி அதிரியும் கல்யாணமானவ இந்த மாதிரி கெட்ட நடத்தலாம் இருக்கப்படாதுன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஏன் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்லையா? நீ தான் சொல்ல. வாஸ்தவம் தான், நான் வேலைக்காரன், எனக்கு என்ன தெரியும் சார் உங்க பாலிசி? அம்மாவை அனாவசியமா சந்தேகப்பட்டு தாங்களை போல பெரியவாள். பைத்தியமே பைத்தியம். நிஜம் நான் நினைச்சுட்டு உன் மனசை பரிசோதிக்க பேசுறேன்டா. அசடே அசடு, இதெல்லாம் கொண்டு போடு. இதோ வாசல்ல இருக்கிற நாயை பிடிச்சிட்டு போய் கொஞ்சம் உலாத்திண்டு வா. சமையெல்லாம் சீக்கிரம் தயாராகட்டும். ஏன் ஆம்பளையா இவனுக்கு நிச்சயமா பணத்தாசை கட்டியிருக்கணும். வேம்புயிர்வாள் வேம்புயிர்வாள், இந்த மாதிரி ஸ்திரீயை
நீர் கல்யாணம் செய்துகாமல் இருந்திருந்தா? எங்கே போயிருக்கா? மயிலாப்பூர் கோயிலுக்கா? நேத்தி மத்தியானத்திலிருந்து பாதி ராத்திரி வர தேடுறதுலே போதெல்லாம் போச்சு. எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன், மூர் மார்க்கெட், பீப்புள்ஸ் பார்க், சைனா பஜார், ஐ கோர்ட், கனிமரா ஹோட்டல், ஆல் காஃபி ஹோட்டல்ஸ், ஆல் சினிமாஸ், தௌசண்ட் லைட்ஸ், சவுகார்பேட், மாம்பலம், தியோசாஃபிக்கல் சொசைட்டி, மேலும் போகக்கூடாத, இதுவரையில் நான் போகாத ரெண்டு மூணு இடங்களில் கூட இந்த ஆசாமி அங்கே வந்திருப்பானு பார்த்தேன். அப்புறம் மாட்டேங்கிறானே சண்டாள பெயர். ஈஸ்வரா, சுப்பிரமணியா, சுப்பு, எள்ளுப்பூ போல மூக்கு, தாமரை பூ போல கண்ணு, வில்லு போல புருவம், போக்கான மீசே, வரவா அசல் ராஜா தேசிங்கண்ணா. ஆமா, என்கிட்ட காட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு அழகான ஸ்திரீ இதை பார்த்தா அப்படியே ஜில்ல ஆயிடுவோம். நோக்கு காட்டாமே வேற யாருக்கு காட்டுறது? அவளுக்கா? சச்சா, கல்யாணம் ஆனவா இதை பார்க்கவே கூடாது. ஏன்? சந்தோஷமா இப்படி பக்கத்துல வச்சுக்கலாம். புருஷன் ஆபீஸுக்கு போனதும் கொஞ்ச நாடி சினிமா. இது யார் தெரியுமோ? என்னடா பாக்குற? இவர் தான்டா நம்ம, அவர் தான் நோக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவர்? ஆமா. இல்லவே இல்லை. நானெங்க, இவரெங்க? இந்த முகத்தை இப்போதான் பார்க்கிறேன். ஈச நாட்டு குறப்பன் தெரிஞ்சும் சொல்ல மாட்டேங்கிறானே. கொஞ்சம் கவனிங்களேன். பேசினதும் இல்ல சார், லெட்டர் போக்குவரத்து ஒண்ணுமே இல்ல. பிரமாணமா? பிரமாணமா, உங்க பாத சாட்சியா நான் இவரை பார்த்ததே கிடையாது, பேசினதும் கிடையாது, நீங்க சொல்றது ஒண்ணுமே கிடையாது. இது பொய்யா இருந்தா உங்க பாதத்திலேயே பஸ்மம் ஆயிடுவேன். அட பஸ்மா சூரா, பொய் சத்தியத்துக்கு ஏதேனும் பரிகாரம் இல்ல? திருட சொல்றியா? ரெண்டாவது சொன்னதுதான், ரெண்டாவது சொன்னதுதான். எக்ஸலன்ட் ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா. சரின்னு சொல்லுங்க சித்தப்பா, சரின்னு சொல்லுங்க சித்தப்பா. அப்பா, நீங்க மட்டும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா என் தங்கச்சி கஷ்டம். ஏன் தொல்ல? அவன் தகராறு, உங்க பொடி தொல்ல, எல்லாம் தீந்துடும். என்னடா சொல்ற? அப்பா, ஒரு கணவன் மனைவி பீரோல இருந்து